ஸோ ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஈஸி யூஸ்டர் சேனல் அண்ட் இந்த சேனலில் வந்து நம்ம இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம வந்து முக்கியமான டாபிக் ரேண்டம் ப்ராசஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஒயிட் சென்ஸ் ஸ்டேஷ்னரி ரேண்டம் ப்ராசஸில் உள்ள ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஒயிட் சென்ஸ் ஸ்டேஷ்னரி டபிள்யூஎஸ்எஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த டாபிக் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வியூவர்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லெக்சர் ஒன்லேருந்து நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ லெக்சர் ஒன்லேருந்து இப்போ உள்ள எல்லா வீடியோஸையும் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே நல்லா புரியும் அண்டு வியூவர்ஸ் இந்த சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உடனே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஒயிட் சென்ஸ் ஸ்டேஷ்னரி வெரி 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 இம்பார்ட்டண்ட் டாபிக் பிகாஸ் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ ஆட்டோக்காரிலேஷன் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம் ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த ஒயிட்ஸ் அண்ட் ஸ்டேஷனரி ஸோ இதை வச்சு உங்களுக்கு எப்படி வந்துட்டு இப்போ செமஸ்டர் எக்ஸாம்லலாம் இதை வச்சு எப்படி கேட்பாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுத்து ஆர் ஒரு எக்ஸ் ஆஃப்டியோட வேல்யூ கொடுத்து இது வந்து டப்ளியூஎஸ்எஸ்ஆர் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி வந்துட்டு டிஆர்பி எக்ஸாம்ஸோ இல்லை கேட் எக்ஸாம்ஸ்லேயோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளமோட ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இது டப்ளியூஎஸ்எஸ்ஸார்னு ப்ரூவ் பண்ணுங்கள் ஆர் வந்துட்டு இதோட ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் என்ன ஸோ இது ஒயிட் டப்ளியூஎஸ்எஸ்னால் அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இந்த டூ மார்க்ஸில் கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு இந்த டாப்பிக்லேருந்து நிறைய இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரேண்டம் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு ஸோ ரேண்டம் ப்ராசஸ் வந்துட்டு அதோடய கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம் ஒன்று ஸ்டேஷ்னரி இன்னொன்று நான் ஸ்டேஷ்னரின் தான் நம்ம பார்த்துட்டோம் ஸோ நான் அப்போவே சொன்னேன் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது ஸ்டேஷ்னரி பற்றி தான் பார்ப்போம் நான் ஸ்டேஷ்னரி பற்றி பார்க்க மாட்டோம் ஸோ ஸ்டேஷ்னரி அகைன் டூ டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகுது ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஒன்எஸ் ஒயிட்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ப்ராசஸ் இன்னொன்று எர்காடிக் ப்ராசஸ் ஸோ இதில் நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒயிட்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஸோ ஒயிட்ஸ் அண்ட் ஒயிட்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து இன்னும் என்னென்ன நேம்ஸ் எல்லாம் வச்சு இதை கூப்பிடுவாங்க ஸோ டப்ளியூஎஸ்எஸ் ஆல்சோ நோன் அஸ் செகண்ட் ஆர்டர் ஸ்டேஷ்னரி நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் செகண்ட் ஆர்டர்னால் என்ன இப்போ டைம் வந்து டி ஒன் டி டூ அப் டு டிஎன் வரைக்கும் போகுது ஸோ டி டூ வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணோம் எக்ஸ் ஆஃப் டி டூ வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணோம்னா அது செகண்ட் ஆர்டர் எக்ஸ் ஆஃப் டி ஒன் வரைக்கும் ஃபைன் பண்ணோன்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்போது இந்த டபிள்யூஎஸ்எஸ் வந்துட்டு கண்டிப்பாக செகண்ட் ஆர்டர் வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ணுறதா இருக்கும் செகண்ட் ஆர்டர் வரைக்கும் இதில் யூஸ் பண்ணுவோம் ஸோ தேட் இஸ் அதனால் இதில் என்ன இது நம்ம என்ன சொல்கிறோம் செகண்ட் ஆர்டர் ஸ்டேஷ்னரி ஆர் இன்னொன்று என்ன சொல்கிறோம் வீக்லி ஸ்டேஷ்னரி ஆர் ஒயிட் சென்ஸ் ஸ்டேஷ்னரி ஸோ இந்த மூணு நேமை வச்சு கொடுத்தாலுமே அது டபுள்யூஎஸ்எஸ் தான் ஓகே ஸோ ஒரு ஒரு கண்டிஷன் ப்ராசஸ் எக்ஸ் ஆஃப்டிஸ் டப்லியூஎஸ்எஸ் எப்போ எப்போது எக்ஸ் எக்ஸ் ஆஃப் டி வந்து டப்லியூஎஸ்எஸ்ன்னு சொல்கிறோன்னா ஒன்லி இஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு ஒரு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த எக்ஸ் ஆஃப்டி அந்த ரேண்டம் ப்ராசஸ் வந்துட்டு டபிள்யூஎஸ்எஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ஸோ எம் எக்ஸ் ஆஃப்டி விச் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஆஃப்டி ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீனை வந்து நம்ம என்ன மாதிரிலாம் நம்ம சொல்லலாம் மியூ எக்ஸுன்னு சொல்லலாம் எம் எக்ஸ்ன்னு சொல்லலாம் இஎக்ஸ் ஆஃப்டின்னு சொல்லலாம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து இந்த எக்ஸ் ஆஃப்டியை வந்து நம்ம டப்ளியூஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம்னா இதில் மீன் வேல்யூ இருக்கு இல்லையா ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஆஃப்டி கண்டுபிடிப்போல்ல ஸோ அது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டி டீனானது டைம் ஸோ டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது ஸோ நமக்கு கேட்கலாம் ஒரு மீன் வேல்யூ ஒன்று ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு டபிள்யூஎஸ்எஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த மீன் இந்த மீன் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு கொஷின் கேட்கலாம் ஸோ டப்ளியூஎஸ்எஸோடய ஃபஸ்ட்டு கண்டிஷனே அதோடய மீன் வந்துட்டு டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது செகண்ட் ஒன்றுனா ஆட்டோ கார்லேஷன் ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் இருந்து நம்ம ஆட்டோ கார்லேஷனாக என்னென்னு பார்த்தோம் ஸோ ஆட்டோ கார்லேஷனுக்கு இதுவரைக்கும் நம்ம என்ன என்ன ஒரு இது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தேன்னா ஆர் எக்ஸ் எக்ஸ்ன்னு பண்ணியிருந்தேன் இல்லையா இங்கே என்ன ஒரு ஆர் எக்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆர் எக்ஸ் எக்ஸுனாலும் ஆட்டோ கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே சிக்னலை டைம் வந்து டைம் ஷிஃப்ட்டு டி ஒனில் எப்படி இருக்கும் டி டி ஒன் டி டூவில் எப்படி இருக்கும் சிமிலாரிட்டி இருக்கான்னு ஒரே சிக்னல் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ சம் கொஷின் பேப்பர்ஸில் வந்து எக்ஸ் மட்டும் இருக்கலாம் எக்ஸ் எக்ஸும் இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் எக்ஸ் எக்ஸுனாலும் ஒரே சிக்னலை தான் பார்க்க போகிறோம் எக்ஸுன்னாலும் இந்த ஒரே சிக்னலில் தான் டைம் டி ஒனில் எப்படி இருக்குது டி டூவில் எப்படி இருக்குது ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கோ ஆர் மேச்சிங் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்போ இந்த ஆட்டோகோரிலேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டைம் டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் டவ்னு என்னென்னு பார்த்தோம் டிலேன்னு பார்த்தோம் தட்ஸ் அ டைம் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ டவ்வி கோல்ட்டு டி ஒன் மைனஸ் டி டூ அண்ட் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் டி ஒன் அண்ட் டி டூ இன்டிவிஜுவலி ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன ஆட்டோகாரிலேஷன் ஃபங்க்ஷன் ஆர் எக்ஸஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் It depends ஒன்லி ஆன் த டைம் difference. ஸோ எதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் வந்து எப்படி இருக்கணும் டைம் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கணுமே தவிர டி ஒன்னோ டி டூவோ இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ அதான் திரும்பி நான் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ மீன் ஈக்குவல் டு மீனோட வேல்யூ வந்து டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்போனா மீனோட வேல்யூ எப்படி இருக்கணும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் ஆர் எக்ஸ் ஆஃப் டி ஒன் கம்ஆட்டோ கார்லேஷனோடய வேல்யூ எப்படி இருக்கணும் இட் இஸ் ஆர் ஆஃப் டவு டவு தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ tau டி ஒன் மைனஸ் டி டூ இப்படி தான் இருக்கணும் இப்போ இதுக்கு ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் பாப்போம் உங்களுக்கு நல்ல கிளியராக புரிஞ்சிரும். so இந்த ப்ராப்ளம் பாருங்கள் ஸோ prove தட் த ரேண்டம் ப்ராசஸ் எக்ஸ் ஆஃப் டி so random ஸோ ரேண்டம் ப்ராசஸ் எக்ஸ் ஆஃப் டீயோட ஒரு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏ காஸ் ஒமேகா டி ப்ளஸ் பை இஸ் அ டபுள்யூஎஸ்எஸ் ப்ராசஸ் சொல்லியாச்சு நம்ம ப்ரூவ் பண்ண போகிற பேர் ஏ அண்ட் ஒமேகா ஆர் கான்ஸ்டன்ட் இதில் இருக்கிற ஏயோட வேல்யூவும் ஒமேகோட வேல்யூவும் கான்ஸ்டன்ட் அண்ட் தீட்டா இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் ஜீரோ கமா டூ பை ஸோ இங்கே வந்து வேரியபுளாக இருக்கிறது என்னது தீட்டா தான் ஸோ அதோட லிமிட்ஸை கொடுத்துட்டாங்க ஜீரோ கமா டூ பை ஜீரோலேருந்து டூ பை வரைக்கும் அதோடய லிமிட்ஸ் இருக்குன்னு கொடுத்தாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டு என்ன எழுத போகிறோம் டப்ளியூஎஸ்எஸ் ப்ராசஸோட கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு தெரியும் கண்டிஷன்ஸ் first ஒன்று என்ன, இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இதோடய mean வேல்யூ எப்படி இருக்கணும் கான்ஸ்டண்டாக இருக்கணும் செகண்ட் ஆர் எக்ஸக்ஸ் ஆஃப் டி ஒன் டி டூ தட் இஸ் இது எப்படி கண்டுபிடிப்போம் rxx, ஆர் எக்ஸக்ஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்டூ டி ஒன் இன்டூ எக்ஸ் ஆஃப் டி டூ டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டைம் டிஃப்ரென்ஸ் டி ஒன் மைனஸ் இது எப்படி இருக்கணும் t1 ஒன் மைனஸ் டி டூ தட் இஸ் இதோட வேல்யூ டவு இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும் டி ஒன் டி டிபெண்ட் பண்ணி இருக்காது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மீன் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஸோ இஎஃப் எக்ஸ் ஆஃப் டி விச் ஈக்குவல் டு இது நம்ம எப்படி எடுப்போம் இன்டெக்ரல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ ஜீரோ டூ டூ பை எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் தீட்டா இன்ட்டு டி தீட்டா ஆக்சுவலி உங்களுக்கு ஃபார்ம்லாம் என்னென்னு தெரியும் இஆப் எக்ஸ் நம்ம இதுவரைக்கும் எப்படி ஃபார்ம்லாம் எடுத்திருக்கோம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு இது என்னென்னு சொல்லியிருக்கோம் பிடிஎஃப்னு சொல்லியிருக்கோமா எஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் டி எக்ஸ் இதான் ஃபார்ம்லா ஸோ இங்கே பிடிஎஃபோட வேல்யூ இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி இதில் என்ன பார்ப்போம் நம்ம தீட்டா தான் நம்ம எடுத்துப்போம்

இந்த ஜீரோ கமா டூ பைனு கொடுத்தாங்க இல்லையா ஸோ அதுதான் வந்துட்டு இது ஏயோட வேல்யூ இது பியோட வேல்யூ இந்த லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போது ஒன் பை பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டூ ஒன் பை பியோட வேல்யூன்னு டூ பை மைனஸ் ஏயோட வேல்யூன்னு ஜீரோ ஸோ ஒன் பை டூ பை மைனஸ் ஜீரோ அதுதான் வந்து ஒன் பை டூ பைனு எடுக்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ இதில் எதுலாம் கான்ஸ்டன்ட்டுன்னு பாருங்கள் ஏ கான்ஸ்டன்ட் ஒன் பை டூ பை கான்ஸ்டன்ட் இது ரெண்டையும் வெளியில் எடுத்துடுறோம் ஸோ இப்போ வந்து காஸ் ஒமேகாட்டி காசை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் சைன் ஒமேகாடி ஸோ integration கொஞ்சம் நல்லா வந்து தரவு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வேகமா போடுட் போக முடியும் ஸோ சைன் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டா ஜீரோ டு டூ வந்து நம்மளோட லிமிட்ஸ் இப்போது இதை உள்ளே கொண்டு வரும் ஸோ சைன் ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டாக்கு பதிலாக ஜீரோ இப்போ நல்லா பாருங்கள் இந்த இடம் ஜீரோன்னு வந்துடுது ஸோ இங்கே வந்து வெறும் சைன் ஆஃப் ஒமேகாட்டி மட்டும்தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் ஒமேகாட்டி ப்ளஸ் டூ இப்போ இன்னொரு ஒரு ரெண்டு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் இது ஏன்னு எடுத்துக்கலாம் இது பின்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஃபார்மில் பாருங்கள் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பீனு வந்துருதா ஸோ அப்போது சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட ஃபார்முலா என்ன சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்வல் டு சைன்ஏ காசு பி ப்ளஸ் காசியே சைன் பி இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் தரவாக வச்சுக்கோங்க ஸோ நான் என்னென்ன ஃபார்முலாஸ் வருதோ அது எல்லாமே வந்துட்டு நான் என்னோடய வீடியோஸில் சொல்லிடுவேன் நீங்கள் தனியாக அதை எழுதி வைச்சாலும் ஓகே தான் ஸோ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைனியே காஸ்பி ப்ளஸ் காசியே சைன் பி அப்போ சைன் ஏ ஸோ சைன் ஏனது ஒமை காட்டி காஸ் பி காஸ் பி வந்து டூ பை ஸோ காஸ் டூ பைன்னு எழுதியாச்சு ப்ளஸ் காஸ் ஏ ஏட வேல்யூ வேணா ஒமேகாட்டி ஸோ காஸ் ஒமேகாட்டி சைன் பி சைன் டூ பை மைனஸ் இந்த சைன் ஒமேகாட்டி இந்த வேல்யூ எழுதியாச்சு இப்போ நமக்கே தெரியும் காஸ் டூ பையோட வேல்யூ ஒன் சைன் டூ பையோட வேல்யூ ஜீரோ ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா சைன் ஒமேகாட்டி ப்ளஸ் ஜீரோ மைனஸ் சைன் ஒமேகாட்டின்னு வரும் ஸோ இது ரெண்டு இது ப்ளஸ் இது மைனஸ் இது கேன்சல் பண்ணோன்னா இங்கே ஜீரோ விஜ சீக்வல்டு ஜீரோ அப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு இ ஆஃப் எக்ஸ் ஆஃப்டி விஜய சீக்வல்டு ஜீரோ ஸோ தட் இஸ் கான்ஸ்டன்ட் இதோட வேல்யூ டைமை டிபெண்ட் பண்ணி இல்லை இப்போ ஃபஸ்ட்டு இது ப்ரூவ் பண்ணியாச்சு செகண்ட் என்ன ஆட்டோ கார்லேஷன் நீங்கள் நினைக்கல ஆட்டோ கார்லேஷனாக வந்து இவங்க வந்து வேறு ஒரு ஃபார்ம்லாம் தானே சொன்னாங்க அப்படின்னு இந்த ஒரு ஃபார்ம்லாவே நான் சொல்லியிருப்பேன் இது எப்படின்னா ஆட்டோ கார்லேஷன் வச்சு சீக்வல் டு இந்த ரெண்டு வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்னு லாஸ்ட் க்ளாஸில் இந்த ஃபார்ம்லாவே நான் சொல்லியிருப்பேன் இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஒன் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி டூ இதுக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டுத்துக்குள்ள சிமிலாரிட்டியை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஃபார்ம்லாம் தான் இப்போ இங்கே எடுக்க போகிறோம் அப்போ ஜீரோ டூ டூ பை எக்ஸ் ஆஃப் டி ஒன் இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி டூ இன்டூ எஃப் ஆஃப் தீட்டா இன்டூ டி தீட்டா நமக்கு எக்ஸ் ஆஃப் வேல்யூ தெரியும் ஏ cos, ω, இங்கே டி ஒன் டி டூன்னு எடுக்கிறதுனால இங்கே ஒமேகா டி ஒன் இங்கே ஒமேகா டி டூ ப்ளஸ் தீட்டா இன்டூ எஃப் ஆஃப் தீட்டாக்கு என்ன வேல்யூ ஒன் பை டூ பை இன்டூ டி இப்போ நல்லா பாருங்கள் இதோட கான்ஸ்டன்ட் என்னதுலாம் ஏ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது ஒன் பை டூ பை ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது ஸோ அதை வெளியில் எடுத்துகிட்டோம் மீதி என்ன இருக்குது 0 டு டூ பை மீதி என்ன வேல்யூ இருக்குது காஸ் ஆஃப் டி ஒன் ப்ளஸ் தீட்டா அடுத்தது காசு ஆஃப் ஒமேகா டி டூ ப்ளஸ் தீட்டா இது இது காசு காஸ் ஆஃப் இது ஒரு வேல்யூ காஸ் ஆஃப் இது ஒரு வேல்யூ ஸோ இது இதை ஏ இது B நடத்துக்கிறோம் காசு ஏ காஸ் பி இதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்குது ஸோ காசு காஸ் பி என்ன ஃபார்ம்லா காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைடட் பை அதே மாதிரி சைனுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சைன் ஏ சைன் பி ஈக்குவல் டு ஒன்றுமே இல்லைப்பா காசுனா ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும் சைனு இருக்கிற ரெண்டு இடத்துல மைனஸ் வரும் காசு ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி பை டூ ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இது வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக வந்துட்டு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்க எக்ஸாம்ஸில் ஸோ இதை பார்த்திங்கன்னா காசு ஆஃப் காஸ் ஏ இன்டு காஸ் பி ஸோ இப்போ இந்த ஃபார்முலாக எடுக்கிறோம் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இது ஏ இது B, அப்போ ஒமேகா T1 ஒன் ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஒமேகா டி டூ ப்ளஸ் தீட்டா ஸோ அதை இங்கே எழுதியிருக்கோம் ஒமேகா டி ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ தீட்டான்னு எழுதியாச்சு அதே மாதிரி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ இந்த டேம் மைனஸ் இந்த டேம் அதை எழுதியாச்சு ஸோ தீட்டா தீட்டா கேன்சல் பண்ணுறோம் டிவைடட் பை ஃபார்ம்லாவில் வர டூ போடுறோம் இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கோம்னா டி தீட்டா ஸோ தீட்டாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்டெகிரேட் பண்ண போகிறோம் வித் ரிலேட்டட் டூ அப்போது காசை இன்டெக்ரேட் பண்ணும்போது இப்போ இந்த டூவும் வெளியில் எடுத்துருங்க இப்போ ஏஸ்கொயர் பை ஃபோர் பை இப்போ காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் ஒமேகா டி ஒன் ப்ளஸ் ஒமேகா டி டூ ப்ளஸ் டூ தீட்டா தீட்டாவை தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் ஸோ அதனால் டிவைடட் பை இந்த டூ போடுறோம் ப்ளஸ் காசு ஆஃப் என்ன வேல்யூ இருக்குது ஒமேகா டி ஒன் மைனஸ் ஒமேகா டி டூ இன்டூ தீட்டா இது இது பண்ணும்போது இன்டூ தீட்டா ஸோ ஜீரோ டு டூ பை லிமிட் இருக்குது ஸோ அது அப்படி நான் அங்கே உள்ளதை அப்படி இங்கே எழுதியிருக்கேன் எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்டர் இந்த லிமிட்டோட வேல்யூவை சப்ஸ்ட்ரியூட் பண்ண போகிறோம்ப்பா ஸோ இந்த டீடாக்கு பதிலாக அந்த லிமிட்டோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் ஸோ அப்போ டூ இன்டூ டூ பைனால் இங்கே ஃபோர் பை வந்துடும் இங்கே வந்து டீட்டாவோட வேல்யூ ஸோ அதுக்கு பதிலாக டூ பை மைனஸ் அடுத்தது லி இந்த டீடாக்கு பதிலாக ஜீரோவோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அதேமாதிரி இங்கேயும் ஜீரோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இப்போது நல்லா பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் ஒமேகா டி ஒன் ப்ளஸ் ஒமேகா டி டூ ப்ளஸ் ஃபோர் பை ஸோ இன்னொரு ஒரு டேர்ம் இருக்குது இது ரெண்டு ஒரு டேம் இன்னொரு ஒரு டேம் இருக்குது ஸோ அப்போ இதை என்ன பண்ணுறோம் நம்ம இதை ஏ ஆகும் இந்த டேம்மை ஏ ஆகும் இதை பி ஆகும் எடுத்துக்கிறோம் ஸோ அப்படி எடுக்கும்போது போது ஃபார்மில் அப்படி வரும் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ காஸ் பி ப்ளஸ் காசு ஏ சைன் பி அப்போது சைன் ஏ சைன் ஏன்னா அவங்களுக்கு என்ன டேம் வரும் சைன் ஆஃப் ஒமேகா டி ஒன் ப்ளஸ் ஒமேகா டி டூ இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க காஸ் பி ஸோ பிங்கிற டேமில் ஃபோர் பை ஸோ இன்டூ காஸ் ஃபோர் பை ப்ளஸ் அதே மாதிரி காசு ஏ ஏங்குற டேமில் என்ன இருக்குது ஒமேகா டி ஒன் ப்ளஸ் ஒமேகா டி டூ இன்டூ சைன் ஃபோர் பை பை டூ இதை எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸாக எழுதுகிறோம் ப்ளஸ் இந்த டேம் மைனஸ் இந்த டேம் மைனஸ் இந்த டேம் இதை ஃபுல்லாக இங்கே எழுதியிருக்கோம் ஸோ இப்போ எழுதிட்டு பாருங்கள் நமக்கு தெரியும் கா சா காஸ் ஃபோர் பை ஈக்குவல் டு ஒன் சைன் ஃபோர் பை ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த டேமுக்கு பதிலாக என்ன சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறோம் ஒன் அன் சப்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் சைன் ஃபோர் பைக்கு பதில் இங்கே என்ன பண்ணுறோம் ஜீரோனு சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறோம் இங்கே ஒன்னு பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த டேம் மட்டும்தான் இருக்கும் இது மட்டும்தான் இருக்கும் சைன் ஒமேகா டி ஒன் ப்ளஸ் ஒமேகா டி டூ பை டூ பிளஸ் இங்கே ஜீரோன்னு வந்தப்ப இந்த ஹோல் டேம் ஜீரோ வாயிரும் ஜீரோ போட்டிருக்கேன் இப்போ பாருங்க காசோர் பை ஈக்குவல் டு ஒன் சைன் ஃபோர் பை ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த cos ஃபோர் பைக்கு பதில் இங்கே ஒன் substitute பண்ணியிருக்கேன் சைன் ஃபோர் பைக்கு பதிலாக இங்கே ஜீரோ சப்ஸ்ட்யூட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த டேம் இங்கே ஒன் substitute பண்ணும்போது இது ஃபுல்லாக இங்கே 1 இருக்கும் அப்போது சைன் ஒமேகா டி ஒன் ப்ளஸ் ஒமேகா டி அது மட்டும்தான் இங்கே இருக்கும் இந்த பை டூ இங்கே போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜீரோ அப்போ இந்த ஹோல் டேமும் ஜீரோ வாயிடும் அந்த ஜீரோ ப்ளஸ் இங்கே காஸ் ஒமேகா டி ஒன் மைனஸ் ஒமேகா டி டூ டூ பை அது இங்கே எழுதியிருக்கேன் மைனஸ் இந்த டேம் இதை இங்கே எழுதியாச்சு இப்போ பாருங்கள் இது வந்து ப்ளஸ் சைன் ஆஃப் ஒமேகா டி ஒன் ப்ளஸ் ஒமேகா டி டூ பை டூ இது மைனஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும் ரிமைனிங் இருக்கிறது காஸ் ஆஃப் ஒமேகா டி ஒன் மைனஸ் ஒமேகா டி டூ இன்டூ டூ பை இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இந்த டூ இந்த ஒரு டேம் மட்டும் தானேப்பா இருக்குது இந்த ஒரு டேம் மட்டும்தான் இருக்குது இதில் டூ பைய வெளியே எடுத்துவிட்டோம் அப்படின்னா காஸ் ஆஃப் ஒமேகா டி ஒன் மைனஸ் ஒமேகா டி டூ ஸோ இந்த டூ டூ கேன்சல் ஆயிரும் இந்த பை பை கேன்சல் ஆயிரும் ஸோ ஏ ஸ்கொயர் பை டூ காஸ் ஆஃப் ஒமேகாவை வெளியில் எடுத்திங்கன்னா டி ஒன் மைனஸ் டி டூ ஸோ டி ஒன் மைனஸ் டி டூனா நான் என்னென்னு சொல்லியிருக்கேன் இதான் வந்துட்டு டவுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு ஆர் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் டி ஒன் கமா டி டூ தட் இஸ் ஏ ஸ்கொயர் பை டூ காஸ் ஒமேகா ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி ஒன் மைனஸ் டி டூ இதை தானே நமக்கு டிபெண்ட் பண்ணியிருக்க சொன்னாங்க டி ஒன் டி டூன்னு தனித்தனியாக வரக்கூடாது டி ஒன் மைனஸ் டி டூன்னு வந்திருக்கு ஸோ அப்போ இது பெர்ஃபெக்டாக இருக்குது ஸோ மீனோட வேல்யூ கான்ஸ்டண்டாக இருக்குது ஆட்டோ கார்லேஷனோட வேல்யூ டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டைம் டிஃப்ரென்ஸ் ஸ்டவ் தர் ஃபோர் எக்ஸ் ஆஃப் டி இஸ் டப்ளியூஎஸ்எஸ் இப்படிதான்ப்பா கொடுப்பாங்க நமக்கு ப்ராப்ளம் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் இந்த ப்ராப்ளமை வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமிலியர் ஆயிடும் தென் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை அசால்ட்டாக ஒரு டூ மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நல்ல ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக் ஒரு எர்காடிக் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம் ஸோ அது வரைக்கும் ப பாய்